ஹாய், வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான மாதாந்திர இந்த உதவித்தொகையை வந்து பெறுவது எப்படி, இதற்கு வந்து யாரெல்லாம் தகுதி உடைய நபர்கள், இதற்கு வந்து என்னென்ன விதமான ஆவணங்கள்லாம் தேவைப்படும், இதை எப்படிலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதுவரை நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக இந்த விதவிகளுக்கு வழங்கக்கூடிய இந்த மாதாந்திர உதவித்தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 திட்டத்தின் கீழ் இது வழங்கப்பட்டு வருகிறது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி தேசிய விதவிகளுக்கான உதவித்தொகை, அந்த திட்டத்தின் மூலம் இந்த உதவித்தொகை வந்து பெற முடியும். அதே மாதிரி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழும் இந்த விதவிகளுக்கான உதவித்தொகை பெற முடியும். இந்த 2 திட்டத்தின் கீழ் இந்த விதவிகளுக்கான உதவித்தொகையை வந்து நம்ம கண்டிப்பாக பெற முடியும். இதை எப்படிலாம் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி தேசிய விதவிகளுக்கான உதவித்தொகை வந்து யார் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வயதுக்கு மேற்பட்ட விதவைகளாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்திரா காந்தி தேசிய உதவித்தொகையை வந்து நம்ம பெற முடியும். அதே மாதிரி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வரக்கூடிய இந்த உதவித்தொகை யார் பெற முடியும் பார்த்தீங்கன்னா, 18 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய விதவைகள் வந்து இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வரக்கூடிய உதவித்தொகையை வந்து அவங்க பெற முடியும். இந்த திட்டத்தின் கீழ் பெறுவதற்கு என்னென்ன விதமான தகுதிகள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து விதவையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து இந்திரா காந்தி தேசிய விதவைகளுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் சேர்ந்து அவர்கள் பயன்பெற முடியும். அதே மாதிரி 18 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் வந்து விதவையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய இந்த விதவைகளுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் சேர்ந்து அவர்கள் பயன்பெற முடியும். ஆனால் இவர்கள் வந்து யாருமே எந்த ஒரு குடும்பத்தையுமோ அல்லது எந்த ஒரு நபரையுமோ சார்ந்து வாழக்கூடாது. இந்த தகுதியெல்லாம் இருந்தால் தான் இவர்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். அவர்கள் வந்து ஆதரவற்றவர்களாக கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி வறுமை கோட்டி கீழ் வசிக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி அவர்களுக்கு வந்து பிபிஎல் நம்பர்னு சொல்லுவாங்க, பிலோ பவர்டி லைன் நம்பர், இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி அவர்களுடைய சொத்து மதிப்பு வந்து 50,000 மேலே வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது வந்து அசையும் சொத்தாக இருக்கலாம் அல்லது அசையா சொத்தாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி அவருடைய சொத்து மதிப்பு வந்து 50,000 மேலே வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவர்கள் வந்து பிச்சை எடுத்து பிழைக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு வந்து ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண் குழந்தை வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆண் குழந்தை இறந்து அவர்கள் இறந்து போயிருந்தால் அவர்களுடைய பேர குழந்தைகள் வந்து இவர்களுக்கு இருந்தாங்கன்னா அவர்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த தகுதிகள் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த இந்திரா காந்தி தேசிய உதவிகளுக்கான உதவித்தொகையாக இருக்கட்டும் அல்லது சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய உதவித்தொகையாக இருக்கட்டும், இதில் வந்து ஏதாவது ஒன்று மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த தகுதிகளாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். அதாவது ஆதரவற்ற விதவைகளாக இருக்கட்டும் அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்கட்டும், இருவருமே இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெறுவதற்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இது எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும். இதை வந்து அட்ரஸ் ப்ரூஃபாகவும் ஐடி ப்ரூஃபாகவும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதை பொறுத்தவரை உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வறுமை கோட்டு கீழ் வசிக்கக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து வறுமை கோட்டு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது பிபிஎல் நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். அதே மாதிரி கணவரால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக டைவர்ஸ் பண்ணதற்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அல்லது நீங்கள் வந்து 5 வருடத்துக்கு மேல் நீங்கள் பிரிந்திருக்கக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பொறுப்பு வந்து நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து பயன்பெற முடியும். அதே மாதிரி ஆதரவற்ற விதவையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து விடோ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் விதவைகளுக்கான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து பயன்பெற முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பாஸ்புக்கு, ஏதாவது ஒரு பேங்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ்புக் கொடுக்கணும். நிரந்தர முகவரியை வந்து நீங்கள் கொண்டவராக இருக்கணும். இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து பெறுவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஓட்டு வீட்லேயோ அல்லது வந்து ஒரு குடிசை வீட்லேயோ வசிக்கக்கூடிய நபராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிரந்தர முகவரியில் வசிக்கக்கூடிய நபராக இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா இது நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து ஈஸியாக சேர்ந்து பயன்பெற முடியும். இந்த திட்டத்தை பொறுத்தவரை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த
தகுதிகள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கூட செல்ஃபாகவே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ண தெரியாதவங்க வந்து எங்கேயாவது ஒரு ஈஸி மையத்தில் கொடுத்து இதை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண பிறகு என்ன பண்ணுவோம்னா, உங்கள் ரெவனிக்கு உட்பட்ட விஏஓ ஆர்ஐ தாசில்தார் இவங்க எல்லாமே உங்களை வந்து ஒரு செக்கிங் பண்ணுவாங்க. அது இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் சேர்வதற்கு வந்து தகுதியுடைய நபராக இல்லையா அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து செக்கிங் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தகுதியுடைய நபராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்த பிறகு இது வந்து சீனியாரிட்டி படி உங்களுக்கு வந்து இந்த உதவித்தொகை வந்து கண்டிப்பாக பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த உதவித்தொகையை பொறுத்தவரை நீங்கள் வந்து கையில் பெற முடியாது, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இதை வந்து பெற முடியும். அதாவது இந்த சீனியாரிட்டி படி உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சம் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீனியாரிட்டி படி இந்த பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.